மொபைல் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கேர் கேம்ப் ப்ரோ, CARE CAMPRO. ஸோ இந்த கேர் கேம்ப் ப்ரோ ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடணும். இன்ஸ்டால் பண்ணுறோன்னே இது மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும், சைன் அப் ஒரு லாகின். இப்போ நான் வந்து என்னென்னா என்னோடய கூகுள் மூலமாக நான் லாகின் பண்ணிடுறேன். ஸோ கூகுள் ஐடி மூலமாக லாகின் பண்ணுறதுக்கு இந்த ஜி இருக்குது கீழே, இந்த ஜியை மட்டும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கூகுளோட அக்கௌண்ட்டு எனக்கு என்னென்ன அக்கௌண்ட் இருக்கோ எல்லா அக்கௌண்ட்டும் காமிக்குது. அதில் நான் ஒரு அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணி நான் லாகின் பண்ணிடுறேன். ஸோ லாகின் பண்ணோடனே அடுத்து கேமரா ஆட் பண்ணுறது என்ன பண்ணால், இந்த ப்ளஸ் பட்டன் வந்து தட்டிடணும், இல்லை மேலே ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்கேன் தட்டிடணும். ஸ்கேன் தட்டினோடனே இது மாதிரி கியூஆர் கோடு ஓப்பன் ஆகிடும். கேமரா கீழேயே உங்களுக்கு வந்து இந்த கியூஆர் கோடு இருக்கும், அதை நீங்கள் இப்படி ஸ்கேன் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் இது மாதிரி கேட்கும், இது செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுத்துடணும். என்னோடய வைஃபையில் நான் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்னோடய வைஃபையை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இது வந்து உங்களுக்கு 5G கனெக்ட் ஆகாது, 4G மட்டும்தான் கனெக்ட் ஆகும். நான் இப்போ ஒரு 4G வைஃபையை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் அதோட பாஸ்வேர்டு போட்டு நான் வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிட்ட அப்புறமா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துடணும். அப்புறமா இது மாதிரி கேர் ஏபிசி இது மாதிரி கேட்கும், கனெக்ட்னு கொடுத்துடணும். கனெக்ட்னு கொடுத்துட்ட அப்புறமா நியர்பை என்ன டிவைஸ் இருக்கோ அதை வந்து சர்ச் பண்ணி கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்து இதே கனெக்ஷன் கனெக்டிங்னு வருதும். கனெக்டிங் வந்தோடனே கேமராவும் இதுவும் ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா பேர் ஆகும், இந்த செகண்ட்ஸ் வந்து ஓடும். இதில் நீங்கள் என்ன ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கனா, நீங்கள் கேமராவை இன்ஸ்டால் பண்ண முன்னாடி கேமரா கீழே ரீசெட்னு இருக்கும், அதாவது ஹெட்டை மேலே தூக்கி போட்டிங்கன்னா ரீசெட்னு பட்டன் இருக்கும், அது 30 செகண்ட் அழுத்தி பிடிச்சிட்டு தான் நம்ம கேமரா பேரிங் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேமராலேயே வந்து ஓகே, இப்போ பேரிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஓகேன்னு அதுலேயே ஒரு மெசேஜ் வந்துருச்சு. இந்த செகண்ட்ஸ் இது 120 செகண்ட்ஸ் அப்படி ரிவர்ஸில் போகிறதுக்குள்ளே ஓகே ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்துருச்சு. நான் சும்மா நேம் எதுவுமே மாற்றல, உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ இங்கே நீங்கள் நேம் வந்து கொடுத்துக்கலாம், ஆஃபீஸ் அது மாதிரி எது வேணுமோ நீங்கள் வந்து அப்படியே டைப் பண்ணிக்கலாம். டைம் வந்து இந்தியா கொல்கட்டாவில் வந்து இருக்கட்டும். ஸோ செலக்டிவ்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் போடலாம், கஸ்டம் கேட்டு அது எதுனா போடலாம். நான் இது எதுவுமே போடல, அந்த ஹவுஸ் கீப்பிங்லேயே நான் வச்சிடறேன். வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டோடனே மோஷன் டிடெக்ஷன் ஆன் இது எல்லாமே கேட்கும். இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து இப்போதுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. கிளவுட் ஸ்டோரேஜ் என்னென்னா இன்டர்நெட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் பண்ணுறது, நான் அது எதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணல. இந்த செட்டிங் வந்து சேவ் செட்டிங் கொடுத்துட்றேன். சேவ் செட்டிங் கொடுத்துட்ட அப்புறமா நேராக உள்ளக்கு வந்து கான்ஃபிகரேஷன் ஆகிடும். உங்களுக்கு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வந்து ஆயிடுச்சு. இது மாதிரி ஈவெண்ட் ரெக்கார்டிங் இது கிளவுடில் பர்ச்சேஸ் பண்ண கேட்கும், இது எதுவுமே வேண்டாம், இது நீங்கள் கேன்சல் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பெனிஃபிட் இது மாதிரி கேட்கும், இதுலேயும் நீங்கள் நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளக்கு போயிடலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து கேன்சல் கொடுத்துடலாம், க்ளோஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் நான் க்ளோஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா சேவ் செட்டிங் கொடுத்து நான் உள்ளக்கு போயிடுறேன். இப்போ உள்ளக்கு போயிட்டோடனே எனக்கு இது மாதிரி விஷன் வந்துடும், இதில் நான் ப்ளே தட்டுறேன். நான் ப்ளே தட்டினோடனே எனக்கு கேமரா வந்து இது மாதிரி வீவ் வந்துடும். இப்போ கேமராவில் வந்து டபுள் வீவ் வரும் மாடல்ஸில், அதை வந்து சிங்கிள் வீவ் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ டபுள் வியூ உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்ட அப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் செட்டிங்ஸ்னு கீழே 3வது ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணணும். இல்லை ஸ்க்ரீன் மோடு வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் மோடு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோடுனு இருக்குது. யூஸ்வலாக இது மாதிரி ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோடில் வந்து இருக்கும். நான் இப்போ பாருங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோடு கொடுத்து நான் சேவ் கொடுத்துறேன். ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோட்னா எதுவுமே இல்லை, ஒரே இதில் டபுள் வியூ இது மாதிரி உங்களுக்கு காமிச்சு வரும். அது மாதிரி உங்களுக்கு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோடு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணால் செட்டிங்ஸில் போயிட்டு அதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ஸோ இங்கே செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே உங்களுக்கு இருக்கும் மோட் இல்லை செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இல்லை பேசிக் என்னென்ன செட்டிங் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிவைஸ் செட்டிங்கில் ஸ்க்ரீன் மோட் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் மோடில் இருக்கணும், இது வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் ஃப்ளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இமேஜ் ஃப்ளிப் என்னென்னா நீங்கள் கேமரா வந்து மேலே தலைகீழே மாட்டினீங்கன்னா இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு கேமரா ரிவர்ஸ்னு தட்டினீங்கன்னா அது அப்படி தலைகீழே வந்து மாறிடும். நீங்கள் டேபிளில் வைக்கிற மாதிரி இருந்தால் கேமரா அப்ரைட் இருக்கணும். மேலே சீலிங்கில் மாட்டுற மாதிரி இருந்தால் கேமரா ரிவர்ஸ்னு தட்டினீங்கன்னா தலைகீழே உங்களுக்கு மாறிடும். HDR ஆப்ஷன்லாம் அப்படியே இருக்கட்டும். டியூவல் லைட் செட்டிங், இந்த டியூவல் லைட் செட்டிங் என்னென்னா இதில் வந்து நைட் விஷன் மோட் ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சிங் இருக்குது. நைட் விஷன் மோட்னா நைட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியும். ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சிங்கில் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து உங்களுக்கு கலர் விஷன்லேயே உங்களுக்கு வந்து காமிக்கும், ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சிங்லேயே உங்களுக்கு இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து இது ஃபுல்லாக போட்டு எல்இடி ஆல்வேஸ் ஆன் இந்த டைமிங் இது எல்லாமே கொடுத்துக்கலாம். நம்ம ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கனால நான் இது எதுவுமே நான் செட்டிங் சேஞ்ச் பண்ணல, சேவ் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேமராக்கு வந்து நீங்கள் டைம் வந்து செட் பண்ணணும். ஸோ டைம் செட்டிங்ஸ் எல்லாமே ஒரு ஒரு செட்டிங்கை நீங்கள் பண்ணணும். இப்போ அடுத்தது நான் அலர்ட் செட்டிங் போடுறேன். அலர்ட் செட்டிங்கில் வந்து நான் மோஷன் டிடெக்ஷன் மட்டும் ஆனில் வச்சுருக்கேன். இந்த ஆட்டோ ட்ராக்கிங் ஆன் பண்ண தேவையில்லை. ஆட்டோ ட்ராக்கிங் ஆன் பண்ணால் என்ன ஆகும்னா நீங்கள் எந்தெந்த பக்கம்லாம் உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும் அந்த பக்கம் லெஃப்ட் ரைட்னு ஆட்டோமேட்டிக்காக திரும்பும், அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கரெக்டான ரெக்கார்டிங் ஆகாது, அதனால் ஆட்டோ ட்ராக்கிங் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஹியூமன் டிடெக்ஷன் ஆன் பண்ணி வைக்கணும். ஹியூமன் டிடெக்ஷன் ஆன் பண்ணால் என்னென்னா ஒரு ஹியூமன் யாராவது உள்ளக்கு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன கிளிப்பு ஒரு 5 செகண்ட்ஸ்
டென் செகண்ட்ஸ் அது மாதிரி வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவோம். இந்த ஹியூமன் டிடெக்ஷன் உங்களுக்கு ஆனில் இருக்கட்டும், ஆனில் இருந்து நீங்கள் வந்து சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணால், புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஆனில் வைக்கணும். நீங்கள் புஷ் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். எஸ்எம்எஸ் வேணும்னா ஆன் பண்ணி வச்சிக்கலாம், பட் எஸ்எம்எஸ்லாம் நீங்கள் காசு கொடுத்து அதை தனியாக பர்ச்சேஸ் பண்ணோம், அது உங்களுக்கு தேவையில்லை, அது அப்படியே ஆஃப்லேயே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் செட்டிங் பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு, இதில் நம்ம வந்து மெமரி கார்டு போடல, மெமரி கார்டு போட்டால் இதில் வந்து காமிக்கும், அதை ஃபார்மேட் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ இப்போ ஸ்கெடியூல் ரெக்கார்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுலேயும் இருக்கும். இது டைம் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி 12 மணிலேருந்து திரும்ப 23:59 24 hours ரெக்கார்டிங்கில் இருக்குது. இது எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதர் செட்டிங்கில் வந்து உங்களுக்கு மெயின் வந்து என்னென்னா இந்த டேட் அண்ட் டைம் வந்து இந்தியா கொல்கட்டாவில் நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணி தான் உள்ளே வந்திருப்போம். டேட் டைம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாம் டேட் அண்ட் டைமு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டிவைஸ், உங்கள் ஒரு ஃபோனு இன்னொரு ஃபோனுக்கு அனுப்புனா இது பண்ணலாம், இது உங்களுக்கு இந்த செட்டிங் உங்களுக்கு தேவையில்லை. நெட்ஒர்க் செட்டிங் வந்து என்னென்னா உங்கள் வைஃபையோட ஸ்ட்ரென்த்து, இப்போ என்னோட வைஃபை வந்து அர்ஷ் கேர்ள்ஸ் 4G நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், வைஃபை ஸ்ட்ரென்த் 73% இருக்குது, ஸ்டேட்டஸ் வந்து நல்லாயிருக்கு, இது மாதிரி நெட்ஒர்க் ஸ்டேட்டஸ் நீங்கள் இது வந்து பார்த்துக்கலாம். இப்போ இன்கேஸ் இது வந்து மொத்தம் 8 devices வரைக்கும் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் வேறு யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லை ஷேர் டிவைஸ்னு இருக்குது, இந்த ஷேர் டிவைஸு கிளிக் பண்ணிட்டு ஷேர் கேமராஸ் வித் யுவர் ஃபேமிலின்னு இதை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். ஷேர் கேமரா ஆக்சஸ் வித் கியூஆர் கோடுன்னு இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, இந்த கியூஆர் கோடை வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லாட்டி உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஷேர் பண்ண நினைக்கிறீங்கன்னா அவங்க ஃபோனில் இதே கேர்கேம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ப்ளஸ்ன்னு அமௌண்ட்னு ஆட் டிவைஸ் வரும்ல, அதில் கியூஆர் கோடு சிம்பிள் இருக்கும், அதை எடுத்து இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்கேன் ஆகி அந்த கேமரா வீவ் வந்துடும். இதுதான் உங்களுக்கு ஷேரிங் மெத்தடு. இன்கேஸ் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் ஆள் இல்லை, அவங்க வெளியே இருக்காங்க, அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனா மேலே நான் அந்த 3 பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம் நம்பர் டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு அனுப்பிச்சுடலாம். இப்போ நான் சும்மா பார்த்தீங்கன்னா நான் சந்துரு என்ற பர்சனுக்கு அனுப்புகிறேன், இது மாதிரி கியூஆர் கோடு போயிடும். இந்த கியூஆர் கோடு அவங்க ஸ்கேன் பண்ணால் அவங்க என்ன பண்ணிக்கலாம்னு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேமராவில் நீங்கள் மேக்ஸிமம் 8 devices வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இப்போது கேமராவோட ஆப்ஷன்ஸ் வந்து டேரக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா வந்து இன்கேஸ் கரண்ட் போயிட்டு வந்துச்சு, நெட்ஒர்க் ஏதாவது ஃப்ளக்ஷேஷன் இருந்துச்சுன்னா இது ரீஃப்ரெஷ் பண்ணணும். எப்படி ரீஃப்ரெஷ் பண்ணால் இந்த கேமரா இப்படி கீழே இழுத்து விட்டிங்கன்னா புல் டவுன் டு ரீஃப்ரெஷ் ரிலீஸ் டு லோட் வரும். இது மாதிரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா வந்து ரீஃப்ரெஷ் ஆகி இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிடும். இந்த ப்ளே பட்டன் தட்டினிங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து உள்ளக்கு போயிடும். உங்களுக்கு இதில் வந்து ஒரு மேலே பட்டன் இருக்குது பாருங்கள், ஹெச்டி ஃபுல் ஹெச்டின்னு கிளாரிட்டி டிஃப்ரென்ஸ் இதில் காமிக்கிறதுக்கு தான் இந்த ஹெச்டி ஃபுல் ஹெச்டி தட்டுறாங்க. ஹெச்டினா ஹை டெஃபினேஷனில் வரும், ஃபுல் ஹெச்டினா ஃபுல் ஹை டெஃபினேஷனில் வரும். வால்யூம் வேணும்னா இதை ஆன் பண்ணால் நம்ம பேசுகிறது கேமராவில் கேட்கும், கேமராலேருந்து யாராவது பேசுகிறது இங்கே கேட்கும். ஸோ வால்யூம் வேணால் இதை ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறமா ஸ்கிரீன்ஷாட் எடுக்குன்னா இது இதை அமுக்குனா ஸ்கிரீன்ஷாட், இப்போ அதுக்குள்ள ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது, என்னென்ன மெமரி கார்டு போடல. வீடியோ ரெக்கார்டிங் எதாவது எடுக்கணும்னா இந்த பட்டன் அமுக்குனா வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கும், திரும்ப இதை அமுக்குனா வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்குமே இந்த லைட் ஆப்ஷன் சொன்னாலே இந்த லைட் ஆப்ஷனுக்கு வந்து இது 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 வந்து எல்இடி லைட் ஆல்வேஸ் ஆன் ஆஃப் அந்த ஆப்ஷன் இதில் உங்களுக்கு வந்துடும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு லாஸ்ட் லுக் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து பெருசாகிடும். அதே இது திரும்ப பேக் தட்டினீங்கன்னா திரும்ப அதே மாதிரி இமேஜ் வந்து உங்களுக்கு குட்டியாகிடும். அதுக்கப்புறமா லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன் பண்ணுறது இது தான், இந்த கேலிபரில் வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் கேமராவை. லெஃப்ட் ரைட்டு 355 degrees லெஃப்ட் ரைட் வந்து ரொட்டேட் ஆகும். அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 degrees வரைக்கும் ரொட்டேட் ஆகும். இந்த கேமரா வந்து பவர் இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஒர்க் ஆகாது. இன்கேஸ் கரண்ட் திரும்ப வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அப்படி கனெக்ட் ஆகாட்டி ரீஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் சொன்னால அந்த ரீஃப்ரெஷ் பட்டன் தட்டினிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆகிடும் உங்களுக்கு இந்த கேமரா.